இதானீம் அப்படின்னு சொல்லிட்டு இதானின்னு இந்த அதிபதி ஆதிபத்தியமும் நான் தலைவனாக இருக்கும் தன்மையும் அப்புறம் வந்து தேவர்களனுடைய வாழ்க்கையும் உயிரும் ரெண்டுமே உன்னோட இட் ஆல் இட்ஸ் இஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார் அப்புறம் கத்தியதாம் கத்தியதாம் சொல்லுங்க சகஜ வைரனஹ் கல்வ அஸ்மாக பூர்வ தேவாகா கலு அஸ்மாக்கம் கல்வஸ்மாக்கம் அங்க சந்தி வந்திருக்கு சரியா எண்ணு சந்தி சோ கலு பிளஸ் அஸ்மாக்கம் அந்த உகாரம் வந்து அங்க வகாரம் ஆயிடுச்சு கல்வஸ்மாக்கம் பூர்வ தேவாகா அதாவது இந்த இடத்துல வந்து பூர்வ தேவாகா சகஜ வைரினக கலு அப்படின்னு சொல்லிக்கணும் அஹ் பூர்வ தேவாகா பூர்வ தேவாகா அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து தேவர்களா சகஜ வைரீனக அப்படின்னா அ நேச்சுரல் எனிமிட்டி அமாங் த தேவாஸ் எப்பவுமே கலு அப்படின்னா எங்களுக்கு அல்லவா அப்படின்னு தனியாக எடுத்துக்கலாம் சகஜ வைரீனகா பூர்வ தேவாகா அப்படின்னு சொல்லிட்டு பூர்வ தேவாகா அப்படின்னு சொல்லும்பொழுது முன்னாடி இருந்த தேவர்கள்னு இருப்போம் இல்ல முன்னாடியிலேந்தே தேவர்களா உம் ஸோ பூர்வ தேவாகா சகஜ வைரீனகா முன்னாடி காலத்திலிருந்து தேவர்களுக்கு தேவர்களும் அந்த அசுரர்களும் சகஜ வைரியனகா அப்படின்னு நம்ம இன்டர் நம்ம இழுத்துதான் சொல்லணும் அதை சோ பூர்வ தேவாக சகஜ வைரீனகான்னு சொல்லும்பொழுது முந்தின காலத்திலிருந்தே தேவர்களும் இந்த அசுரர்களும் சகஜ வைரீனகா அப்படின்னா தே ஹாவ் ஒரு ஒரு நேச்சுரல் எனிமிட்டிங்கிறது ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட் அமாங் தம்

பூர்வதெய்வாக தொண்டு தொட்டு வந்து சரியா? காலத்திலிருந்து எங்களுக்குள்ளி கலூமாத்ராமாத்ரு சோ சரி சரி வைமாத்திரேயாக கழு நீங்களாம் வந்து ஸ்டெப் பிரதர்ஸ் தானே டு பாண்டுவர்ங்கிற ஒரு முனிவருக்கு ரெண்டு ஒய்ஃபு திதி அதித்தின்னு டூ அந்த திதிக்கு பிறந்தவா எல்லாரும் தைத்யா அதிதிக்கு தித்யாகா அபத்தியம் போமாம்சா தைத்யா தைத்தியாகா அதுக்கு அதே மாதிரி அதித்யாகா அதித்தியினுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆதித்யாகா ஜென்ரலி சூரியனுக்கு மாத்திரம் ஆதித்யன்னு சொல்லுவோம் அதித்தியினுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆதித்யாக தான் சரியா சோ வந்து இங்க என்ன அதனால வைமாத்திரையாக கலு பாடம் நீங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் மதருக்கு பிறந்தவா தானே ஒரே அப்பா உங்களுக்கு பட் பான் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ் அப்படின்னு விமாத்திரு புத்திராக அர்த்தம் வைமாத்திரையாக தான் அதுக்கப்புறம் மேல இந்த பாடம்னா ஓகே அர்த்தம் சரி அப்படின்னு அர்த்தம் அது இனஃப்னு கூட எடுத்துக்கலாமா இனஃப் 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 கூட

அதுக்கு முன்னாடியிலிருந்தே பிராகவே தே அசுராக அஸ்மாசு அஹ் ஆக்ரகிரஸ்தாக அஸ்மாசு ஆக்ரஹ கிரஸ்தாகு சொல்லும் பொழுது எங்களிடத்தில் ஒரு ஆக்ரகம் அப்படின்னா ஒரு ஆத்திரம் ஒரு எனிவிட்டி அதோட இருக்கிறவா ஆக்ர ஆக்ரஹேன கிரஸ்தாகனா ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அர்த்தம் கிரஸ்தாகனா ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஆக்ரஹான ஒரு ஆத்திரத்தோட ஆத்திரத்தால ஆட்கொள்ளப்பட்டவர்களாக தே அமிர்த பிர மதனாத்து பிராகேவ ஆசன் அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் புரியுதா சோ அமிர்த மதனாத்து பிராகேவ தேனா தே அசுராக அமிர்த மதனாத்து பிராகேவ அமிர்த அமிர்த மதனம் அந்த அமிர்தத்தை கடையறதுக்கு இருந்தே அஸ்மாசு எங்களிடத்தில் ஒரு ஆக்ரஹ சரியா சொல்லுங்க அந்த ஆக்ரகமும் இதுவும் வேறையா அதுல ஒரு ஆக்ரகம் உண்டு தமிழ் ஆகிரகம் தான் அந்த ஆக்ரகம்னா ஆத்திரம்ன்னு அதுதான் நான் சொன்னேன் உண்டு அது இல்ல அது இந்த இடம் இல்ல ஆக்ரகிராக ஓனா நீங்க சொல்லிக்கணும்னா இந்த மாதிரி அதாவது யாரோட யார நமக்கு பிடிக்காதோ அவ விஷயத்துல பத்தி தான் நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் புரியுறதா ஏன்னா வந்து நமக்கு பிடிச்சவா நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவா எல்லாத்தையும் பிடிக்காதவா நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுவா ஸோ ஃப்ரம் அஸ் அதனால என்ன அப்படின்னா நம்ம அவ வீட்டுல என்ன நடக்கிறது என்ன பண்றா அப்படிங்கறத அந்த ஆக்ரகம் ஜாஸ்தியா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகிரகிரிஸ்தாகனா ஒரு ஆத்திரத்த ஆத்திரம் கலந்த கலந்தவர்களாக அதோடு இருக்கா அஸ்மாசு எங்களிடத்துக்கு சரியா அப்புறம் ஆமா ஆமா அட்ராக்டன் ஈடுபாடு ஈடுபாடு அதெல்லாமோ அப்புறம் அஸ்து நாம தயா கதையா அத்திய கிம் சோ வந்து சி இவர் வந்து ஆரம்பிக்கிறார் இந்திரன் முதலேந்து இந்த மாதிரி எனக்கு உன்னுடைய என்னோட ஆதிபத்தியம் தேவர்களுடைய உயிர் எல்லாம் வந்து தொய்யா யுத்தம் அப்புறம் வந்து உனக்குதான் தெரியுமே எனக்கும் எங்களுக்கும் அசுராளுக்கும் நேச்சுரல் எனமிட்டி அமிர்த மதனத்துக்கு போய் எல்லாம் இந்த பி பூர்வ பீட்டையெல்லாம் போட்டின்னு வர்றார் அதாவது ஒரு விஷயத்த வந்து கரெக்டா டெலிவர் பண்ணணும்னா இப்படி இந்த இஆர்சி மாதிரி எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு காண்டெக்ட்னு ஒரு கொஷன் கேட்குறானா அதுக்கு கதை பின் கதை தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் மாற்று அது வந்து அந்த இடத்த மாத்திரம் போனேன்னா அது மேத்தமெட்டிக்ஸ் ஆகிடும் லிட்ரேச்சர்னால் அதுக்கு முன்னாடி இருக்கிற கதையை சொல்லணும் பின்னாடி இருக்கிற கதையை சொல்லணும் தான் சச சசந்தர்பம் வியாக்கியாத்தின்னு போடுறா பத்தியலா அந்த சசந்தர்ப்பம்னா அந்த அந்த என்ன கான்டெக்ட்டோ அதை விளக்கணும் ஸோ இவன் வந்து கரெக்டாக விளக்கின் இருக்கான் என்ன அஸ்துநாம இருக்கட்டும் தயா கதையா அத்திய கிம் அந்த ஸ்டோரினால இப்போ என்ன எது தீப்பா இந்த கதையை சொல்லிட்டு இருக்கீன்னு கேக்குறோம் புரிதா புரிதா தீபா புரிருதா உங்களுக்கு ஆஹ் அப்புறம் மேலா இந்திர நனும் வணாமி மதிய காஞ்சித் சந்திம் அவலம்பிய ஆஹ் சம்பா சம்பாதனார்த்தம் பிரயத்தி பிரயத்திதான்

அம்ரிதா ஸோ டு கெட் த அம்ரிதா நாங்கள் என்ன பண்ணிணோம் வி மேடென் அலையன்ஸ் விட்வீன் அஸ் அசுராளுக்கும் தேவாளுக்கும் ஒரு சந்திம் அப்படின்னா ஒரு அலையன்ஸை அவலம்பிய எதுக்கோசரம் நாங்க வந்து ஒரு அலையன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அமிர்த சம்பாதனார்த்தம் அமிருத்தத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தின் பொருட்டு பிரயத்திதம் அஸ்மாபிச்ச தை ப்ராஸ்மாபி தைச்ச பிரயத்திதம் எங்களாலையும் அசுரை அசுரர்களாலையும் பிரயத்திதம் பிரயத்தனம் ஆனது செய்யப்பட்டது புரியுறதா புரியல சந்திம் கிருத்தம் அர்த்தம் சரியா சந்தியம் அவலம்பிய அமிர்த சம்பாதன அர்த்தம் பிரயத்திதம் அஸ்மாபி பிரயத்தனமானது செய்யப்பட்டது எங்களாலையும் அசுரர்களாலையும் ஆஹ் சொல்லுங்க இந்த கதை எனக்கு தெரியுமே அப்படிங்கிறது சரியா அப்புறம் அனுசந்தனார்த்தம் சர்வம் அப்பயா சர்வம் அப்பயா அபிதியதே ந ஞாதம் இதின உனக்கு தெரியாது அப்படிங்கறது இல்ல ஞாத்தம்னா தெரியறது ந ஞாத்தம்ங்கிறது தெரியல உனக்கு தெரியல அப்படிங்கறது ந ரெண்டு நெகட்டிவ் பாருங்க சோ ந ஞாத்தம் ந உனக்கு தெரியாதுங்கிறது கிடையாது நம்ம தமிழ்லயும் பேசுவோம் இல்லையா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கறது இல்ல இருந்தாலும் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லுவோமோ நான் கதா அனுசந்தானார்த்தம் சர்வம் அப்ப அபிதீயதே சோ பிரகிருத கதாம் அப்படின்னா இப்ப இந்த கான்டெக்ட் இருக்கு பாருங்க இந்த பிரசன்ட் பிக்சர் இந்த கான்டெக்ட் ஒருத்தம் அதனுக்கு சந்தா சந்த் அனுசந்தானார்த்தம் அப்படின்னா அதை கண்டினியூ அது ஒரு கண்டினியூட்டியோட கொண்டு போகணுமோனோ அதுக்கோசரம் சர்வம் அபி இந்த எல்லா எபிசோடும் அர்த்தம் புரியதா அபிங்கிறது உபசர்க்கம் அபிதியதே அபிதானம் அபிதீயத்தை என்னால் சொல்லப்படுகிறது உனக்கு தெரியாதுங்கிறது இல்ல இருந்தாலும் மயா இது அதுதான் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்புறம் ஒரே கர்மணிலேயே போட்டிருக்கா எது

என்ன அப்படின்னா க்ஷீர உதன்வத் கலசை அதாவது எல்லா கதையும் கச்சனுக்கும் தெரியும் இருந்தாலும் ஒருத்தர் இருக்கும் பொழுது சொல்லுங்க அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்ல போர் நிறுத்துங்கன்னு யாரும் சொல்ல மாட்டோம் சோ அதனால ததாஸ்ததானு கேக்குறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா க்ஷீர உதன்வத் கலசே க்ஷீரம்னா உங்களுக்கு பால் உதன்வது அப்படின்னாலே இது சமுத்திரம்னு அர்த்தம் உதன்வான்னாலே சமுத்திரா உதன்வது உதன்வத்து உதன்வான் சோ க்ஷீரோதன்வத்து கலஷே க்ஷீரம் அந்த க்ஷீரங்கிறத என்ன அப்படின்னா க்ஷீரம் க்ஷீரமே உங்களுக்கு வந்து கடல் அதான் பார்க்கடல் அந்த பார்க்கடலே கலசம் ரூபகாலங்காரம் அதுதான் சரியா க்ஷீரோதன்வத் அந்த உதன்வானே கலசமா இருக்கு அதுதான் உங்களுக்கு க்ஷீரோதன்வத் கலசே க்ஷீரம் பார்க்கடல் என்கின்ற ஒரு கலசத்தில் அத கலசமா வச்சுட்டு இருக்கா ஓகேவா இமேஜின் பண்ணிக்கணும் அத வந்து கடைய போறா சோ அந்த பார்க்கடல்ங்கிறதே ஒரு கலசம் அதுலதான் வந்து அந்த பா அந்த இது இருக்கு அந்த ஓஷன் இருக்கு அப்புறம் மந்தா அப்படின்னா மத்து எது அப்படின்னா மந்தர மந்தர தராதரக மந்தா சஞ்சாதக சோ சஞாத பெயருள்ள ஒரு தராதரக தராதரம்னா மலை நடத்தம் தரானா பூமி நடத்தோம் தராம் க்ஷ்மாபிருத்துன்னு சொல்லுவா க்ஷ்மானா பூமி க்ஷ்மாம் விபர்த்தி க்ஷ்மாபிருத்து கஷ்மாபிருத்து ராஜாக்கும் கஷ்மாபிருத்து மலைக்கும் மலைதான் இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கு சரியா பூமி பிரத்து பூமி தரஹா பூதரஹா இது எல்லாம் ராஜாக்கும் போகும் மலைக்கும் போகும் சரியா சோ வந்து இங்க மந்தர தராதரக மந்தரக இதி தராதரக மந்தா சஞ்சாதக அது மத்தாக ஆயிற்று சரியா தன்வத் கலேஷே கலஷே க்ஷீரோதன்வத் அப்படிங்கிறது பார்க்கடல் என்கின்ற ஒரு கலசே கலச பார்க்கடலே கலசம் சரியா சோ அந்த பார்க்கட பார்க்கடல் கலசத்தில் மந்தர தராதரக மந்தா சஞ்சாதக இந்த மந்தர தரா அப்படி தராதரஹா மந்தரம்ங்கிற ஒரு மந்தா மத்தாக ஆயிற்று சரியா அதுக்கப்புறம் என்னாச்சு ரஜு பணினாம் ராஜா பணினாம் அபவது பணினா இது அஹ் பாம்பு சோ பணக அசி அஸ்தி இது பணின்னு பணி பணினவு பணினக பணினம் பணினௌ பணினஹ அப்படின்னு வரும் பணினாம் அப்படிங்கிறது சஷ்டி பகுவச்சனம் சோ பணினாம் ராஜா சர்பங்களினுடைய ராஜாவானது ரஜ்ஜுகூ அபவது ரஜுஹூ சஞ்சாதா சனி பணினா ராஜா அப்படிங்கிறது உங்களுக்கு இது வாசுகி அது வந்து கயற கயராயிட்டு சரியா அதுக்கப்புறம் வயம் உபயே மதன கர்மணி பரிக்ளிப்தாக வயம் உபயே அப்படின்னா நாங்கள் இருவரும் அப்படின்னா நாங்களும் தேவர்களும் அசுரர்களும் நாங்க இரண்டு பேரும் மதன கர்மணி மதனசிய கர்மணி

அந்த இடத்துல அவர் இருக்காருன்னு அர்த்தம் ஸ்ரீ பார்க்கடல்ங்கிற ஒரு பிரதேசத்துல மகாவிஷ்ணு உட்கார்ந்து இருக்காரு இங்க வந்து க்ஷீரோதன்வத் கலசம் அப்படின்னா அந்த கஷீரோதன்வத்தே ஒரு கலசம் அது ததேவ கலசம் சொல்லுங்க சசிகலா மட்டும் அப்தினாலும் கடல் தான்

वक्तु एव लक्षण्ये वैलक्षण्येन वक्त्रवैलक्षण्येव श्रुत श्रुतचर श्रुतचरापि कथा कतूहलं मे जनयति उच्यताम् अहो वक्त्रवैलक्षण्येन वक्त्र श्रुतचरापि कथा श्रुतचरा अपि न श्रुत शुता, சரஹா சர அப்படின்னா சரதீதி சரஹா சரியா ஸ்ருத சரா அப்படின்னா ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்த பொழுதிலும் கூட காதுக்கு எட்டி இருந்த பொழுதிலும் கூட இயம் கதா இந்த கதையானது வத்ரு வைலக்ஷன்யன ஸ்பீக்கர் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா அதாவது ஒரே பாடத்தை நம்ம யூடியூப்ல போய் பத்து பேரோட லெசன் கேக்குறோம் இல்லையா இன்ட்ரஸ்ட் இருக்கிறவா அவளுடைய அவ ஏதாவது புதுசா சொல்லியிருக்காளா லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படிதானே ஒரே பாகவதத்தை நீங்க துஷ்யன் ஸ்ரீதர்டி கேப்பேல் நொச்சூருக்கு டீம் கேப்பேல் இந்த மாதிரி உங்களுக்கு பின்னருச்சி லோகசிய அம்மா கொத்தரை பிடிக்குங்கிறது வேற வக்த வைலக்ஷன் அவருடைய லெக்சர்ல ஏதாவது புதுசா சொல்றாரா இல்லைன்னா இன்னும் வேற ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கா இல்லைன்னா அஸ்வரசம் இருக்கு ரசம் இருக்கா அப்படிங்கறத யோசிப்போம் இல்லையா சோ வக்திர வைலக்ஷன் ஏன வக்தா அப்படின்னா ஸ்பீக்கர் வைலக்ஷன்யம் அப்படின்னா டிஃபரன்ஸ் தர் இஸ் ஸ்பீக்கர் ஒண்ணு டிஃபரன்ஸ் இன்னொன்னு என்னன்னா ஸ்பீக்கர் டிஃபர் ஆறுதினாலேயே டிஃப் டிஃபரெண்டான திங் டிஃபரெண்டா வேற ஏதாவது ஒரு ஆடட் எலிமெண்ட் இருக்கும் இல்லையா ஒரு 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 நரேட் நெரேட் பண்ணும்பொழுது சில பேர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் உபகாரம் சேர்த்து சொல்லுவா சில பேர் வந்து குறைச்சி சொல்லுவா சில பேர் சப்புன்னு சொல்லுவா சோ அந்த மாதிரி அந்த வத்ரட்சி அதே விஷயத்த நாலு பேர் விதத்துல வாயிலேருந்து கேட்கும் பொழுது நமக்கு வந்து நாலு விதமான ஐடியாஸ் தோணும் சரியா அதனால இங்க ஐடியாக்குன்னு இல்லை ஒரு சுவாரஸ்யம் தானே ஸோ அஹோ வக்ரவை லக்ஷன்யன வக்தாங்கிறவர்னுடைய ஒரு டிஃபரண்ட் ஆஸ்பெக்டினால அயம் இயம் கதா ஸ்ருதசராபி இந்த கதையானது ஏற்கனவே கேட்டு இருந்த பொழுதிலும் கூட மே குதூகலம் ஜனயதி எனக்கு குதூகலத்தை தூண்டுவிக்கிறது உண்டாக்கிறது சரியதா அதனால உச்சியதாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றோம் சரியா அப்புறம் படிங்க இன்றஹ ஆஸ்வேச்ச வாதஹ

பரஸ்பரம் வா கலகோ பபுவ சரியா பார்ஷ்வேச்ச வாதக பக்கத்துல ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வரும் பிரமிதம் அப்படின்னா பரிமாணம்னு நடத்தம் பரிமித்தம் அர்த்தம் அளவு அதாவது இப்போ வந்து இந்த இது இந்த எல்லாம் விளையாடுற பத்தியலா ஃபார்ல வந்து ஜென்ரலி வந்து அந்த கயிற புடிக்கிறதுல சண்டை வராது நீங்க லோ ஏரியால இருக்கீங்களா நாங்க ஹையர் ஏரியால இருக்கோமா அப்புறம் இல்ல இல்ல எங்களுக்கு ஸ்லோப்பியா இருக்கிறதுனால நாங்க சரியா இழுக்க முடியல நீங்க இது இருக்கிறதுனால யூ ஹாவ் அன் அட்வான்டேஜ் இப்படி எல்லாம் சண்டை ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் மதனம்ங்கிறது அந்த வாசுக்கிய புடிச்சுட்டு ரெண்டு பேரும் இழுக்கிறான் இல்லையா சோ அதுக்குதானே அவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வாழை பிடிக்க மாட்டேன் நாங்க என்ன நீச்சமான நாங்க தலையதான் பிடிப்போம் அதாவது இவாளுக்கு பலம் ஜாஸ்தி தலைய புடிச்சதுன்னா விஷம் வந்துடும் காலகால வஷங்கள் வர வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதுனால இவா வாண்டாம் வந்து இதை பிடிச்சுக்கிட்டோன்னு ஐடியா கொடுத்தா ஆனால் வந்து அவர் தே ஃபெல்ட் இன்ஃபீரியர் ஹோல்டிங் த டெய்ல் பார்ட் ஆஃப் த இது ஸ்னேக்கு ஸோ அதனால என்ன பார்ஷ்வே பார்ஷ்வேனா பக்கம் பக்கத்தில் பக்கத்தில் வாதகா ஏதோ ஒரு டிஸ்பியூட்டு பிரமிதவ விவாதகா அளவு நீ வந்து ஜாஸ்தி கயிறு வச்சுருக்கே நாங்க வந்து குறைச்செல்லாம் கொடுத்துருக்கேல எங்களுக்கு நீங்க ஜாஸ்தி பேர் இருக்கேள் அப்ப நீங்க ஜாஸ்தி பேர் பண்ணலாம் ஜாஸ்தி அமிர்தம் உங்களுக்கா அந்த மாதிரி இதுல ஒரு விவாதம் இதுல ஒரு டிஸ்பியூட்டு கிரகேச்சாதா எப்படி புடிச்சுக்கணும் கிரஹிக்கிறது அதுல வந்து ஒரு வாதம் கிரதனம்னா முடிச்சு போடுறது நடத்தோம் அதை தொடுக்கறது அதை ஃபர்தரா கண்டினியூ பண்றதுல ஒரு விவாதம் பாதேச்ச பாதேச்ச அப்படின்னா எவ்ரி ஸ்டெப்பு சுரா சுரானாம் பரஸ்பரம் வாக்கலாக பபு எவ்ரி பாதேச பாதேசனா எவ்ரி பிரதிபதம் நடப்ப பிரிர்தா எவ்ரி ஸ்டெப்ல சுராசுராணம் சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் பரஸ்பரம் வாக்கலஹ பபு பரஸ்பரம் வாட்குள்ள சம் ஆர்கியுமென்ட் வாஸ் கோயிங் அமங் देम அபரா எந்த சந்தஸனியும் இல்ல சும்மா ஒரு ரேண்டமா சொல்லி இருக்க அவ்ளோதான் அப்படி இல்ல சந்தஸ் 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 அப்ளை பண்ணலைனா ஒண்ணு ஒண்ணுக்கும் வரும் நாட் தட் உட்காந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு சாட்டிய தன்மையோட இருக்கிறவா சரியா சோ பிரகிருதி நிகிருதி ஸ்தானம் பிரகிருஷ நிகிருத்தி நிகிருத்திச்ச பிரகிருதி நிகிருத்தி அஹ் நிகிருதி சரியா சோ அந்த ஸ்தானாம் அப்படின்னா அதே அதுல ஸ்திதானாம் இது வந்து ஸ்தானே ஏவ அப்படின்னா ஸ்தானம்னா யுக்தம்னு அர்த்தம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்தானம் இருக்கு பாருங்க ஸ்தானேனா உச்சிதம் இட் இஸ் வெரி அப்ராப்ரியேட் என்ன அப்படின்னா ஹானஸ்டா இருக்கிற ஒரு குரூப்புக்கும் டிஸானஸ்டா இருக்கிற ஒரு குரூப்புக்கும் சேர்ந்து அவ ஒர்க் பண்ணோம்னா சச் இந்த வாதமும் விவாதமும் இட் இஸ் குவைட் நேச்சுரல் அர்த்தம் புரியுதா அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு ததாஸ்தாம் சுதா ததா அஸ்தாம் சு கதானா அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்தா புஷ்பக விமானம் வந்தது உச்சை குதிரை வந்ததுன்னு இந்த மத்தியஸ்தா கதா எல்லாம் இருக்கட்டும் சும்மா அவரு மாட்டு கதை போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்ப நம்ம விஷயத்துக்கு வருது இப்ப இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷனை பத்தி சொல்லாம பாஸ்ட் கதையே ஒன் அவர் மூணு மணி நேரம் எடுத்து விட்டாரு அப்படின்னா அப்புறம் டைம் அவுட் ஆயிடும் ஆத்து போயிடணும் சோ மத்தியஸ்தா கதா ததா தான் மத்தியில இருக்கிற கதையானது அப்படி இருக்கட்டும் லெட் மீ நாட் எலாபிரேட்டெட் ஃபர்தர் புரியர்தா சோ அந்ததா அட் த எண்ட் கதம் எப்படியோ சுதாவானது லப்தா அமிருத்தமானது அடையப்பட்டது தத்விபஜன சமயம் அப்படின்னு இவர் சொல்றார் சரியா தத்விபஜன சமயேனு இவர் சொல்லும்பொழுதே இது அர்த்தோக்தே போரும் எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் இவர் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து சொல்ல கம்ப்ளீட் வரீட் சென்டென்ஸ் விதித்தக ஏவ மீதி இருக்கிற கதை தெரியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தது இப்ப இது அமிர்தம் வந்தது அவ அசுராளும் ஆஜபட்டா அந்த கதை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் சொல்றார் புரியுதா சொல்லுங்க ஆஹ் புரியல

சோ தேவர்களுடைய கோஷ்டி கோஷ்டியில் பிரவேசம் யாருக்கு அப்படின்னா ஏகசிய அசுரஸ்ய மாயையா ஒரு அசுரனுக்கு ஒரு அசுரனுக்கு ஏகசிய அசுரஸ் அசுரஸ்ய மாயையா மாயா மாயாவி புத்தினால அவ என்ன பண்ணா அந்த ராகுவும் கேத்துவும் நைசா இங்க வந்து இவாளுடைய கூட்டத்தை நின்றுட்டா இல்லையா சோ தேவ கோஷ்டி பிரவேஷா தேவ தேவானாம் கோஷ்டி தேவ கோஷ்டி கோஷ்டவும் பிரவேசா அந்த கோஷ்டியில் என்ட்ரி இவாளுக்கெல்லாம் ஆச்சு அப்புறம் என்ன ஆச்சு சுருக்கமா சொல்லிட்டு வர ஹீடென் ஹீ டசன்ட் எலாபரேட் லைக் ராகு கேத்து வந்து இங்க நின்னுண்டா சூரியன் சந்திரன் காமிச்சி கொடுத்தா அதெல்லாம் சொல்லல மாயையா அசுரஸ்ய ஏகசிய தேவகோஷ்டி பிரவேஷா சக்கரதரேன தஸ் சிரச்சேதனம் சேதனம் சக்கரதரன்னா மகாவிஷ்ணு அவரால அவா தயோ அஹ் சேதனம் புரியருதா அவ ரெண்டு பேருனுடைய சிரசனுடைய சேத் தது சிரஹா சேதனம் புரியருதா ததுங்கிறது தயோ சிரச்சேதனம் சிரஸ் சேதனம் சந்தியும் இருக்கு அங்க சமாசமும் இருக்கு சிரச சேதனம் சிரஸ் சிரஸ்சேதனம் சரியா அப்புறம் மாயாவி மா மா மாயாவினாம் அசுரானாம் சுதா அனுல அனு அனுபலப்திகி ஸோ மாயாவினாம் மாயா மாயா புத்தியோட இருக்கின்ற மத்தவால வந்து டிசீட் பண்ணணும் ஏமாத்தனோ அப்படிங்கிற ஒரு புத்தியோட இருக்கின்ற அசுரர்களுக்கு சுதா வந்து அனுபலப்திகி சுதாவானது அடையப்படவில்லை ந உபலப்தி அனுபலப்திகி சரியா உபலு தின்னு அங்க அனுபலப்திகி சுதா அனுபலப்திகி அப்புறம்

அபிஷேஷனயந்தி சர் ஆஹ் புரிம் அஸ்மா நிஹன் நிஹன்யந்தே கசகுமார அப்படிங்கிறது அங்க சம்போதனத்துல இருக்கு ஹே கசகுமார தத்திர திஷ்ட நீ நிந்துக்கோ தேனைவ ஹேத்துனா பிரவிருத்தமச்சராஹா அசுரா ததா ததா அபிஷேணயந்தி சுவர்க்கபுரிம் சோ தேனைவ ஹேத்துனா அந்த அதாவது எந்த காரணத்தினால் சக்கரதரேன சிரச்சேதனம் அவளுக்கு வந்து சுதா அனுபலப்தி வேற ஸோ இந்த இந்த மாதிரி காரணத்தினால தேனைவ கேத்துனா டியூ டு தி ரீசன்ஸ் பிரவிர்த்த மச்சராக அசுராக உண்டாக்கப்பட்ட மச்சராக பொறாமையோட இருக்கின்ற அந்த அசுரர்கள் ததா ததா அவ்வப்பொழுது அபிஷேனயந்தி ஸ்வர்க புரியும் மார்ச் பண்றான்னு அர்த்தம் தே மார்ச் டுவர்ட்ஸ் தி ஸ்வர்க புரிய டுவர்ட்ஸ் வித் தேர் ஆர்மி அதுக்கப்புறம் சோ நிகன்யந்தே அஸ்மாபி பகவராக நிகன்யந்தே எங்களாலும் பல அசுரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஓகேவா இதுல எனக்கு பிரவருத்த மச்சராக யாருக்கு மச்சரம் உண்டாச்சோ அவர் ஆமா ஆமா பிரவருத்தா மச்சரக புரியல என்ன சொல்றேன் உண்டாகின பொறாமையோட இருக்கின்ற அசுராக இட் கோஸ் அசுராக புரியுறதா ததா ததா அப்படின்னு அவ்வப்பொழுது அபிஷே ஸ்வர்கபுரியும் அபிஷேணயந்தி ஸ்வர்கபுரியை அட்டாக் பண்றாவா அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பகவாக அசுராக அஸ்மாபிக நிகன்யந்தேச்ச நிறைய அசுரர்கள் எங்களாலையும் கொல்லப்பட்டார்கள் என்ன தாத்து அபிஷேனம் முன்னே நம்ம அபிஷேனம் படிச்சோம்னு நினைக்கிறேன் அபிஷேனனம் அப்படின்னா அட்டாக்குங்கிற அர்த்தம் ஆக்ட்ல படிச்சோம் நம்ம இந்த வார்த்தை

சோ அதனால உங்களுக்கு அபிசேனான்னு வரும் அதுக்கப்புறம் லுட்டு அபிசேனனம் அதுக்கப்புறம் அதுக்கு சத்துவம் வந்துடும் சோ சேனாங்கிறது சகாரமா வந்து சகாரமா வாழ்றது ஷகாரம் வந்ததுனால நத்துவம் வந்து விடுறது சரியா அபிஷேனய்தி உம் அதான் மேலும் சாது சாது ஹம் ஓகே ஓகே சரி சரி அப்படிங்குறான் இந்திரக சாது சாது அஸ்மத் அனிகே அபி நிஹன் தைஹி எதுக்கு சொல்றான் அப்படின்னா பவக அசுராக அஸ்மாபிகி நிகன்யந்தே பல அசுரங்கள எங்களால் எங்களால் கொல்லப்பட்டார்கள் ஓ வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்றாரு அவர் அதுக்கு வந்து இந்திரன் என்ன சொல்றான் அப்படின்னா ந சாது நீ இந்த மாதிரி அப்ளாசெல்லாம் கொடுக்காத அஸ்மத் அணிகே அபி எங்களுடைய அணீக்கம்னா இது சேனை எங்களுடைய நிலையிலும் கூட அநேகே அநீக் அநேகே தைகி நிகன்யந்தே நிறைய அவர் அநேகே தேவாகான்னு இந்த இது மாதிரி சர்வக சர்வ சர்வே சர்வ சர்வௌ சர்வாகா இல்ல உல்லிங்கத்துல சர்வா சர்வே சர்வாக இருக்கு சர்வம் சர்வே சர்வானி சர்வ சர்வநாம சப்தம் மாதிரி வரும் சர்வஸ்மை சர்வஸ்மாத் அந்த மாதிரி வரும் சோ அதே மாதிரிதான் இந்த அநேக அனை அநேகா அநேகே அப்படிங்கறது உங்களுக்கு ப்ளூரல் அநேகே சர்வா சர்வ சர்வே மாதிரி அநேகேங்கிறது இது அஹ் வச்சனம் பகுவட்சனம் சோ அநீ அஸ்மத் அநீக்கே எங்களுடைய அஸ்மாக்கம் சேனாயாம் நடத்தோம் எங்களுடைய சேனையில் அநேக்கே அசுராக அநேகே தேவாகாஹன்யந்தே நிறைய தேவர்கள் அவர்களாலும் கொல்லப்பட்டார்கள் நாங்க மாத்திரம் கொல்லல அவளும் கொன்றார்கள் இது பாசு வாய்ஸ் கருமணி பிரயோகம் ஆஹ் ஹன்னு ஹந்தி கிரதா க்ரந்தியினுடைய பாசுக்கு சொல்லணும் ஹன்னியே ஹன்னியதே ஹன்யந்தே சரியா அதான் அப்புறம் சரியா சுதாம் புனத்தி இது சுதாவை சாப்பிடுறவா யாரு அந்த தேவர்கள் சுராஹா சோ அந்த அப்படிப்பட்ட சுதாபுஜா அமிர்தத்தை பருகிறவா கதம் நிகன்யந்தே அப்படின்னு கேள்வி கேக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு உகுந்தமான ஒரு கேள்வி தானே அமிர்தத்தை சாப்பிட்டா உங்களுக்கு அமிர்தத்வம் அப்படிங்கிறது சித்திக்கோங்குறா அமிர்தத்துவத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் செத்து போனா அப்புறம் அந்த அமிர்தத்துக்கு என்ன பிரயோஜனம் இல்ல சோ இந்த மருந்து சாப்பிட்டா இந்த உடம்பு போகும்னா மருந்தையும் குடிச்சுட்டு உடம்போட இருந்தாருன்னா அப்புறம் இந்த தெர் இஸ் இஸ் நோ எஃபெக்ட் ஆஃப் த மெடிசன் தானே சோ அதே மாதிரி சுதாபுத இந்த வந்து சுதாவை இந்த அமிர்தத்தை பருகி கொண்டிருக்கின்ற அந்த தேவர்கள் கதம் நியன்யந்தே எப்படி அவர்களால் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு கேள்வ சரியா அப்புறம் இந்த சத்தியம் ஏத்தது சித்திரால சிர காலாத் ஊர்துவம் சேவிதோஷ அமிர்தசிய பலம் ஆஹ்

சில பேர் வந்து இந்த பெனிட்ரல் குடிப்பா சும்மா தான் குடிச்சுட்டு இருப்பான் குடிச்சா நல்லா தூக்கம் வரும்னு இட் வில் நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் ஆஃப் பாடி சிறகாலாத்து ஊர்துவம் ரொம்ப காலத்துக்கு அது என்ன சொல்றது அந்த காலம் வந்து ஜாஸ்தியா போயிடுத்து இவ பல காலம் யூஸ் பண்ற ஒரு ஔஷதம்னா மெடிசன் அது போல சேவித்தம் அப்படின்னா சேவாங்கிறது வர்ஷிப்பு இங்க சேவித்தம்னா உபயோகித்தம்னு வச்சுக்கணும் உபயோகம் பண்ணப்பட்ட யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மருந்தை போல மருந்தனுடைய ஒரு எஃபெக்ட் போல அமிர்தசிய பலம் ஸ்லதிதம் அமிர்தத்தினுடைய பலமானது குறைஞ்சிடுது போல இருக்கு நினைக்கிறேன் சொல்லுங்கிறது என்ன அர்த்தம் சிறகாலம் சிறகாலம்னா மிககாலம் ஊர்துவம் தாண்டி தாண்டி விட்டது ஊர்துவம்னா மேலேன்னு அர்த்தம் காலம் தாண்டி போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா காலத்துக்கு மேற்பட்டதாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல அதே மாதிரி தேவி அப்படி இருக்கிற ஔஷதஸ்திய இவ ஔஷதம் போல மருந்தை போல மருந்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மருந்துக்கு என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ எக்ஸ்பயர் ஆயிடுத்து அது சாப்பிட்டா எதர் விபரீதமா ஏதாவது ஆகும் இல்லைன்னா எஃபெக்டே இருக்காது அந்த மாதிரி அமிர்தசிய பலம் இந்த சுதா இந்த அமிர்தத்தினுடைய பலமும் கூட ஸ்லதிதம் ரொம்ப தௌர்பல்யம் ரொம்ப வீக் ஆயிடுத்து போல அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சந்தி திருப்பி இவர் கேக்குறாரு சோ அப்படி அதுக்கு வந்து ஸ்லதிதம் அமிர்தசிய பலம் ஸ்லத்தித்தம் அப்படின்னா எதி தர்ஹி அப்படின்னா புனக

அர்த்தம்னா ஜென்ரலி பல அர்த்தம் இருக்கு அர்த்தம்னா அர்த்தம் ஒரு அர்த்தம் இருக்கு அர்த்தம்னா பைசாக்கு அர்த்தம் இருக்கு அர்த்தம்னா அவ எந்த விஷயத்தை சாதிக்கணும்னு நினைச்சாலோ அவளுடைய மோட்டிவ் அப்படிங்கிறது சித்தம் இஸ் பீன் அச்சீவ் சித்தார்த்தா கலு தே தே அசுராஹா சித்தார்த்தாஹா கலு ஹவ் அச்சீவ் வாட் தே வாண்டட் அப்படின்னு சொல்றார் கதம் இவ எப்படி அப்படின்னு கஜந்தேஜ் என்னோட அமிர்தம் ஆஹ்

ஸோ வந்து இப்போ அமிர்தம் வந்து லாஸ்ட் இட்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா வில் ஸ்டார்ட் ஆன்னு கேட்கிறார் திருப்பியும் ரெண்டு பேரும் சந்தி பண்ணிட்டு நீங்க வந்து பார்க்கடல களைய போறையா அப்படின்னு அவ கேக்குறா அவர் கேக்குறார் அதுக்கு இவன் சொல்றான் இந்திரன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா அவளுக்கு வந்து சித்தார்த்த அதாவது ஒத்தம் ஃபெயிலா போட்டான் திருப்பியும் முதலேந்து இருந்து படிக்கணுமா அப்படின்னா இல்ல அவனுக்கு ரெடியா இருக்கு நோட்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி

தேசாம் ஆச்சாரியன மந்திரபலேன காச்சித்து சக்தி சம்பாதிதா யுத்தே நிகதானு அசுரானு சக தத்பலேன புனர் உபஜீவிய தே சமரேது அமராணாம் அசூனு ராந்தி சோ ஏகதர்ஷனேன ஒரே ஒரு ஒரு வழிமுறையினால தேஷாம் ஆச்சாரியன தேசாமங்கிறது அசுரானாம் அந்த அசுரர்களினுடைய ஆச்சாரியரான அந்த சுக்கராச்சாரியான சா சுக்கராச்சாரியன மந்திரபலேன மந்திரபலத்தினால காச்சித்து சக்தி ஏதோ ஒரு சக்தியானது சம்பாதித்தா சம்பாதிக்கப்பட்டது கிரியேட் பண்ணப்பட்டது சக்திஹிங்கிறது ஸ்ரீலிங்கம் காச்சித் அதான் அதுக்கப்புறம் யுத்தே யுத்தத்தில் நிகதானு சக்திங்கிறது என்னன்னு சொல்லணுமோ நமக்கு சோ யுத்தே யுத்தத்தில் நிகதானு அசுரானு இறந்தவர்களான அந்த அசுரர்களை சுக்கராச்சாரிய அந்த சுக்கராச்சாரியரானவர் தத் பலேன அப்படின்னா தேன அர்த்தம் அந்த மந்திரபலேன தத் தேன மந்திரபலேன அந்த அந்த மந்திரபலத்தினால புனக உபஜீவிய திருப்பியும் உயிர் உயிர் கொடுத்து பிரேஷையத்தி அனுப்புகிறேன் அதாவது ஒருத்தனை செத்து போய் மேல் லோகத்துக்கு அனுப்புவா மேலோகத்துக்கு தான் செத்து போகிறாள்னு வச்சுக்கோங்க திருப்பியும் அவாளுக்கு அந்த மந்திரத்தை போட்டு திருப்பி போ கீழே போய் சண்டை போட்டு விட்டுவாள் இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஸ்யூமிங் அமிர்தத்துக்கு ஈக்குவல் தானே வை சுட் தே கம் அகைன் அண்ட் ஜாயின் ஹாவ் ந அலையன்ஸ் வித் தஸ் அண்ட் டெச்சர்ன் த ஓஷன் தேவையில்லையா இல்லையே அமிர்தம் சாப்பிட்டா என்ன ஒரு பலனோ அதை வந்து சுக்ராச்சாரியர் தன்னுடைய மந்திர இந்த மாதிரி செத்து போன அசுரர்களை உயிர்ப்பித்து திருப்பி இருக்கார் தே அப்படின்னா தே அசுராகா சமரே சமரம்னா போர்க்களம் போர்க்களத்தில் அசுரர்கள் போர்க்களத்திலோ என்ன அப்படின்னா அமரானாம் அசூனு அமரர்களனுடைய சரியா அமராகா அப்படின்னா யாருக்கு மரணம் இல்லையோ அப்படி இருக்கிற அமரர்களினுடைய அசூன்னு அந்த உயிர்களை ராந்தி அப்படியே எடுத்துக்கிறான் ராட்டு தானே ராங்கிறது ராத்தி ராதா ராந்தி தானேங்கிற தான் ஏதோ ஒரு இடத்துல கிரகணம்ங்கிற ஒரு அர்த்தம் இருந்திருக்கு போல இருக்கு அதனால கிரகணங்கிற ஒரு அர்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு இவர் அசூனு ராந்தி உயிரை எடுத்து கொள்கிறார் கொள்கிறார்கள் சரியா தே அசூனு ராந்தி தே அசுராக சமரே போர்க்களத்தில் அமரானாம் அசூனு இந்த தேவர்களினுடைய உயிர்களை ராந்தி கிரகணம் கரோதி சரியா கிரகணம் குருவந்தி சரியா இருக்கா அந்த சென்டென்ஸ் ம் படிங்க வேற ம் முடிச்சு விடலாம் அதுக்கு தான் படிக்க சச்சஹ அஷ்டம் போஹோ தத் அத்ய கிம் கிரியதாம் ஓ கஷ்டம் போஹோ இது ரொம்ப கஷ்டமாச்சே சே தத் அத்ய கிம் கிரியதாம் இது வந்து அமிர்தத்தை விட மோசமா இருக்கே அமிர்தமான ஏதோ ஒரு டேட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதனுடைய பலம் குறைஞ்சிடும் இது இந்த மந்திரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமே எப்பவுமே மந்திரத்தினுடைய பலம் வந்து

குமாரஹான்னு சொல்லப்படாது சோ ஹே குருகுமார குமார சாது பிருஷ்டம் துவயா துவயா சாது பிருஷ்டம் ஒன்னால் சாதுனா உத்தமம் நல்ல நல்ல கே கேட்ட சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கறது கேட்டியானோ அந்த என்ன பண்ணணும்ங்கிறதுக்கு வசதா நான் இங்க வந்திருக்கேன் நன்னா கரெக்டா கேட்டிருக்க நீ சங்கீத விசேஷ அபியாச மிஷேன சங்கீதசிய அந்த சங்கீதசிய விசேஷா விசேஷம் அப்படின்னு ஜென்ரலி என்னன்னா பேதகான்னு அர்த்தம் சங்கீத விசேஷம்னா அந்த டெக்னிகாலிட்டி ஆர் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மியூசிக் அந்த அதை அபியாச மிஷேன அதை கற்றுக்கணுங்கிற ஒரு மிஷகான வியாஜகம் ஒரு வியாஜ ரூபத்தினால ஒரு ஒரு மோட்டிவோட சுக்கரக டயா சுஷ்ரூஷித்தவியகா சுக்கராச்சாரியரானவர் ஒன்னால் சுசூஷித்தவியா அப்படின்னு சொல்லும்போது ஒன்ன ஒன்னால வந்து சுஷ்ரூஷம் பண்ண பண்ணப்பட வேண்டும் என்னா சங்கீதம் கத்துக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் அந்த அபியாசத்துக்கோசரம் அந்த ஒரு வியாஜத்தினால உன் உன்னால் சுஷ்ரூஷ பண்ண 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 பட வேண்டும் புரியுறதா அப்புறம் ஆஹ்யா ஆமா ஆஹ் சுஷ்ரூஷ செய்யப்பட வேண்டும் ஆஹ் ிணிஃ தேவராஜ அப்ப லவிய சங்கீதேன திந்திரிணி பலனி சோ வந்து என்ன அப்படின்னா சங்கீதத்தினால திந்திரிணினா டாமரெண்டு புளி புலி பழம் வந்து சங்கீதத்தினால கிடைக்குமா அப்படின்னா ஒரு இதுவா சொல்றது என்ன அப்படின்னா சங்கீதத்தினால எப்படி நான் வந்து இந்த மந்திரத்தை வந்து கத்துக்க முடியும் இது பாடினா இந்த ராகம் பாடினா இது பழுக்கம் அப்படின்னு பாத்தீங்களா அந்த மாதிரி இது சோ சங்கீதேன கிம் திந்திரினி பலானி லபியந்தே தெந்திரிணி பலம் கழச்சிடுமா அப்படின்னு கேக்குறார் கேக்குறான் அந்த கச்சன் ஆஹ் இந்திரம் நே இத்தி லோகோக்தி பலம் ஏவ லபியி சாஸ்திரோக்திஹி பாடம் ஓகே ந லபியந்தே இது லோகோக்தி சங்கீதத்தினால கிடக்காது அப்படிங்கிறது லோகோக்தி லோகோக்தி அப்படிங்கிறது உலகத்துல எல்லாரும் லோகானா முக்தி முக்தினா பேச்சு சரியா லோ லோகத்தினால சொல்லப்படுறது அமிர்தபலமே லபியத்தே இது சாஸ்திரோக்தி ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது அமிர்தபலம் கிடைக்கும்னு சொல்றது அமிர்தபலம் கிடைக்கிறது அப்படின்னா சங்கீதம் அதாவது அந்த இதுல வரும் யார் வந்து சங்கீத சாஸ்திரத்தை உபாசனை பண்ணிண்டு அதை நன்னா கத்துண்டு பாடுறாளோ அவளுக்கு சாட்சாத்த பலம்ங்கிறது இங்க மோக்ஷம் மோட்சங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும் அதுதான் சாஸ்திரோக்தி ஆஹ் யாக்னிவல்க ஸ்மிருதியில ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும் எனக்கு ஞாபகம் வரல எங்க வாத்தியர் எப்பவுமே சொல்லுவார் அது வந்து அந்த சங்கீதத்தை உபாசனை பண்ணுறவா எப்படி ஜபம் தபம் பண்ணி ஒரு மோட்சத்தை அடையறாளோ அந்த அளவுக்கு எதுல இது இருக்குன்னா நம்மளுடைய சங்கீத சாஸ்திரத்துல இருக்கு அதை வச்சுட்டு தானே வாகேயகாரா மும்மூர்த்திகள் தியாகராஜ சுவாமி முத்துசாமி தீட்சிதர் எதுக்காக வச்சுட்டு இருக்கா பேர் புகழ் அடையறதுக்கோசரம் பாட்டு எழுதல அவ அந்த பாட்டுகளால அவ அடைஞ்சது என்னன்னா மோக்ஷம் அவ வந்து பேரு கோசரமும் புகழ் ஃபேமு கோசரமும் பாட்டு எழுதல இல்லையா அமிர்தபலம் மேவ மேல லாஸ்திரோக்தி தியாகே நல்ல எல்லாத்தையும் விட்டாதானே அவனுக்கு மோட்சங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் சூதி அஸ்யா சங்கீதம் याग योग त्याग भोग फलम ददाति इति संगीत सङ्गीत उपनिषत् मर्मज्ञानसूक्तिः अनुभूति अनुभूतिश्च உபனிஷத் சுக்தி சூக்திங்கிறது ஸ்ரீலிங்கம் அது உபனிஷத்துல சொல்ற போற சொல்ற ஒரு சூக்தி சங்கீத உபனிஷத் சூக்தி அஸ்தி அதாவது உபனிஷத் சங்கீத உபனிஷத்து அந்த சங்கீத உபனிஷத் சூக்திங்கிறது வேற அந்யா அஸ்தி அது என்ன அப்படின்னா சங்கீதம் அப்படிங்கிறது யாக யோக தியாக போக பலம் ததாதி யாகம் யோகம் தியாகம் போகம் பலம் எல்லாத்தினுடைய ஒரு பலத்தையும் அது கொடுக்கறது சரியா இது ஏதோ ஒரு கீர்த்தனையில எனக்கு தெரியல யாக சொல்றேன் ராக ராகசுதாரச ஆந்தோலிக்கா ராகசுதாரசல இந்த லைன் வரும் யாக யோக தியாக போக பல மொசங்கின்னு வரும் உம் 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 ஹம் சோ யாக யோக தியாக போக பலம் ததாதி யாகம் யோகம் அப்புறம் தியாகம் இது எல்லாத்தினுடைய பலத்தையும் இந்த சங்கீதம்ங்கிறது கொடுக்கும் சங்கீத உபனிஷம் அப்படிங்கிறது சங்கீத உபனிஷத் மர்ம ஞானம் சங்கீத உபனிஷத்தை அறிந்த அந்த மர்ம அப்படின்னா ரகசியம் நடத்தும் மர்மம் இது மர்ம ஞானம் அவர்களினுடைய சூக்தி அப்படின்னா உக்தி அப்புறம் அவளுடைய அனுபூத்தி அனுபூத்தி எக்ஸ்பீரியன்ஸ் அவ தன்னுடைய வாக்கு நாளையும் சொல்லியிருக்கா அண்ட் இட் ஆல்சோ செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு அவளுக்கு இதெல்லாம் அப்புறம் தேவராஜ மாமா அல்ப பிரச்சனை என்ன ஒரு அல்பமான அப்படின்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியினால பிரகிருதார்த்த நம்மளோட இப்ப பேசுறது என்ன நம்ம பேசுறது வந்து இந்த சஞ்சீவினி மந்திரத்தை பத்தி மத சஞ்சீவினி மந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்க அது வந்து இந்த ஹவு வி ஹவ் கான் வெரி ஃபார் ஃப்ரம் த கான்டெக்ட்ங்கிறான் புரியுறதா மம மம அல்ப பிரச்சனை என்னுடைய இந்த ஒரு சின்ன கேள்வியினால பிரகிருத்தார்த்தா பிரகிருத்த அர்த்தா அப்படின்னா ப்ரெசன்ட் கான்டெக்ட்லேருந்து வயம் தூரம் ஆக்ருஷ்டாக நம்ம தூரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டோம் அப்படின்னா வி ஹவ் கான் டோட்டலி அவுட் ஆஃப் கான்டெக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்கசிங் ஹவு டு வின் ஓவர் த அசுரா நம்ம வந்து சங்கீதம் சாகித்யம் இந்த சாஸ்திரத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போயிட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சாநித் அபியாசி மண்யே சோ வந்து நான் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் தூரம் ஆக்ருஷ்டகா நம்ம வந்து தூரத்துக்கு அழுத்துக்கு அழித்து செல்லப்பட்டவர்களாக இல்லை விவர் வி ஆர் நாட் அவுட் ஆஃப் கான்டெக்ட் சுக்ர சாநித்தியே சுக்ரனுடைய சந்நிதியில் பிரசன்ஸ் அவர் சாநித்தியத்துல பிரஷ்டவ்யான அபியாசகி அதாவது ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு குரு கிட்ட வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு கத்துக்க போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஒரு வியாக்கரண்காலருக்கு வையாகரணர்கிட்ட போய் வியாக்கரணம் கத்துக்கணும்னா அவர் வந்து ஐ ஒன்றுலுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார் ஒரு பேசிக் ஒரு லகு சித்தாந்த கௌமுதியான தெரிஞ்சுன்னா அவர்கிட்ட போனோம் அட்லீஸ்ட் சித்தாந்த கோமுதியான அட்டையோட அட்டை ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பாகமான நம்ம தெரிஞ்சுட்டு போனோம் அந்த மாதிரி தெரிய அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட போனாதான் அவர் சொல்ற விஷயத்த நம்மளால முடியும் அவர்கிட்ட டவுட் கேட்க முடியும் ஒண்ணுமே இல்லாம ஐக்க படிச்சுபிட்டு போய் ஒரு மேதை கிட்ட உட்கார்ந்தோம்னா அவராலேயும் நம்மளால ரீச் நம்ம கிட்ட ரீச் அவுட் பண்ண முடியாது நம்மளும் பதிலுக்கு கேள்வி கேட்க முடியாது சோ அதுதான் சோ து ந தூரம் ஆக்ருஷ்டாக சுக்கர சாநித்திய சுக்கராச்சாரியார் மாதிரி ஒருத்தர் கிட்ட நீ சங்கீதம் கத்துக்க போகும்போது அங்க பிரியான அங்க வேண்டிய விஷயங்களுக்கு இது வந்து அபியாசி மன்னிங்ஸ் இதெல்லாம் தான் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேனே இப்படி இதுல சொல்லியிருக்கா அப்படின்னு நீங்க சொன்னேன்னா அந்த குருவுக்கு என்ன தோணும் இவளுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு முன்ன கொஞ்சம் படிச்சு கொண்டு வந்திருக்கா இருக்கேங்கிற ஒரு ஒப்பீனியன் வரும் இல்லையா ஒண்ணுமே இல்லாம பண்ணோம்னா எய்தர் இந்த பையன் ஏமாத்திரம் இல்லன்னா இவன் மக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா இந்த இந்த விஷயத்துல ஒண்ணுமே விஷயம் தெரியாம வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சுக்கராச்சாரியருக்கு வந்துரும் அதுக்கோசரம் சொல்றான் நானே படிச்சு முடிச்சு விடுறேன் நிறைய நேரம் ஆயிடுச்சு அதனால்தான் சுஷ்ரூஷஸ்வ லபஸ்வ சமனும் ஏன அமரி பூயதே சப்ரானைஹி குருபுத்திர புத்திர கச்சது பவான் ஆகச்சது ஸ்வஸ்திதே ஹே குருபுத்திர ஹே குருபுத்திரனே கவிம் சுஷ்ரு கவிங்கிறது எங்கள் சுக்ராச்சாரியார் அவர் கவின்னு ஒரு பேர் இருக்கு சோ கவி ஆன அந்த சுஷ்ராச்சார் இவர சுக்ராச்சாரியரை நீ சேவை பண்ணு மனுஞ்ச லபஸ்வ மனுன்னா ஞானம் சரியா புத்தினு அர்த்தம் அந்த புத்தியை வந்து மனனப்பிரதானாகா வித்வாம்சாகா அதெல்லாம் மனு பேர் சோ அப்படிப்பட்ட அந்த அந்த வித்வ தன்னையை லபஸ்வ அட ஏன பை விச் அமரை சப்ராணை பூயதே அமரர்களால் பிராணனோட இருக்கப்படும் பாவ பாவ பிரயோகம் அவரையீ பூயதே சப்ராணை பூயதே சரியா பவான் கச்சது நீங்க போ நீ போ ஆகச்சது அப்புறம் போயிட்டு வா தே ஸ்வஸ்தி உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் என்ன அதுக்கு வந்து கச்சன் என்ன சொல்றார் பூமித்ரா விசலந்து வாரி நிதய சுஷ்யு தேக அர்ப்பணம் கிருவாபி திரிதசேந்திர சிஷ்டிம் அதுனா தே பாலையாமி துருவம் ஸோ வந்து ஹே திரிதசேந்திர அப்படின்னா த்ரீ தசேந்திர திரிதஷாகனா தேவாகா அந்த தேவானாம் இந்திரஹா தேவர்களுக்கு தலைவனான இந்திரனே என்ன அப்படின்னா பூமித்ராஹா விச்சலந்து அத பூமி தரதி இது பூமித்ரஹா சோ அந்த அப்படிப்பட்ட மலைகள் மலைகள்லாம் விச்சலந்தூ மூவாட்டம் மலைகள் எங்கேயா மூவ் ஆகுமா ஸ்திரமா இருக்கும் அவைகள் கூட மூவாட்டம் வாரி நிதயகா சுஷ்யந்தூ வாரி நிதயானா ஜலத்தை வந்து நிதியா வச்சுட்டு இருக்கிற சமுத்திரம் சமுத்திரமானது வத்தி போட்டோம் சுஷியந்தூனா ட்ரை ஆகட்டும் தேகார்ப்பணம் கிருத்துவா என் உயிரை கொடுத்தான அதுனா இப்பொழுது தே சிஷ்டிம் துருவம் பாலையாமி சிஷ்டினா உன்னுடைய ஆத்மிய கட்டளையை துருவம் நிச்சயமாக பாலையாமி நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் சரியா கடைபிடிப்பேன் சரியா சிஷ்டி மட்டும் திரும்ப சொல்லுங்க சிஷ்டிம் ஆக்ஞா ஆர்டர் ஆக்யாம் பாலையாமி சரியா அதாவது மலை வேணா நகர்ந்து போட்டோம் கடல் தண்ணி வேணா சமுத்திரம் வேணா மத்தி போட்டோம் அதாவது இதெல்லாம் வந்து பிரசக்தியே கிடையாது தெர் இஸ் இஸ் நோ நோ சான்ஸ் சான்ஸ் ஆஃப் ஆஃப் மூவிங் அண்ட் சமுத்திரம் டிரைட் அப் அது இல்லாத பொழுதிலும் நடக்க முடியாத விஷயங்கள் கூட நடக்க நடக்கலாம் ஆனா தேகார்ப்பணம் கிருத்துவா என்னுடைய தேகசிய அர்ப்பணம் தேகத்தை அர்ப்பணம் செய்தாவது

வாரி நிதி நிதினா நிதினா குவியல் அர்த்தம் ஜலத்தினுடைய ஜலநிதி நிதி எல்லாமே உங்களுக்கு இதுதானே சமுத்திரம் தானே நிதினா குவியல் நடத்தோம்மா நிதயா சரியா ரத்ன நிதி ரத்னத்தை அப்படியே குவியலா வச்சுட்டு இருக்கு அதுவும் சமுத்திரம் தான் வாரினா ஜலம் ஓகே வாரி விதையா சுஷ்யந்து அப்புறம் அதுக்கு சொல்றான் அவதானேன அவஹித்தையாச்ச காரியம் சாதைய அவதானம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப அட்டன்டிவா எல்லாத்துலயும் நீ வந்து ரொம்ப அட்டன்டிவா இருக்கணும் அதனாலயும் அவஹித்தையா அப்படின்னா அவஹித்தானா ஆகார குப்தின்னு அர்த்தம் கன்சீலிங் யோர் செல்ஃப் அப்படின்னா மறைச்சிக்கிறதுன்னு இல்லை உன்னுடைய ஐடென்டிட்டியே மறைச்சிண்டு அப்படின்னா நீ உன்னுடைய அதிக பிரசங்கித்தனை தான் அங்கே காமிக்கப்படுது அவஹித்த தையாச்ச காரியம் சாதையை ரொம்ப சத்மிசவா டிசைலாக இருந்துண்டு காரியத்தை சாதி அனுமன்யஸ்வ அதித்தி சூனோ எனக்கு வந்து பர்மிட் பண்ணு அப்படின்னு சொல்றான் இது நிஷ்கிராந்தவு இது திவிதியோங்க சமாப்தா வந்து இந்த வந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுறான் இதோட ஆக்ட்டு முடிஞ்சிடும் ஆக்ட் த்ரீல வந்து உங்களுக்கு ஐ திங்க் சுக்ரன் சுக்கராச்சாரியனுடைய ஆசிரமத்துக்கு இந்த கச்சன் வந்து போறார் சரியா குட்டி டிராமா தான் ஆனா எவ்வளவு சொல்ல வேண்டிய பாருங்க இல்ல